திருச்சிற்றம்பலம். இன்று நாம் காண இருப்பது பாண்டிய நாட்டில் அமைந்திருக்கும் தேவார திருத்தலமான திருவாடானை. திருவாடானைக்கு காரைக்குடி, தேவக்கோட்டை மற்றும் தொண்டியிலிருந்து பேருந்து வசதிகள் இருக்கிறது. கம்பீரமாக காட்சி தரும் 9 நிலை ராஜகோபுரம் பாஸ்கர சேதுபதி மன்னரால் கட்டப்பட்டது. திருவாடானை கோயில் பல்வேறு காலகட்டங்களில் பாண்டிய மன்னர்கள், நாயக்கர்கள் மற்றும் நகரத்தாரால் திருப்பணிகள் நடந்துள்ளது. பிரம்மிப்பூட்டும் பிரம்மாண்டமான நுழைவாயில். கோயில் திருப்பணி செய்தவர்களின் விவரம். கட்டிடக்கலைக்கு கட்டியம் கூறும் அழகான தூண்களின் அணிவரிசை. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இக்கோயிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை நடைபெறும். ஆட்டுத்தலையும் யானை உடலுமாக சாபம் பெற்ற வருணன் மகன் வாரணி தனது சாபம் நீங்க பெற்ற தலம் இது. ஆகவே இதற்கு திரு ஆடு ஆணை என்ற பொருள் வரும் திருவாடானை என்ற பெயர் ஏற்பட்டது. அதே சமயம் திருவாடானைக்கு மற்றொரு பெயர் காரணமும் உள்ளது. இந்த ஊரின் சங்ககால பெயர் அட்டவாயில். அட்டவாயில் என்பதற்கு போரிட்டு அளிக்கப்பட்ட வாயில் என்று பொருள். ஆடு என்ற தமிழ் சொல்லிற்கு வெற்றி என்றும் பொருள். அட்டு ஆடு பெற்ற ஊர் ஆடனை. ஆடனை என்ற ஊர் திரு என்ற அடைமொழியோடு சேர்ந்து திருவாடனை ஆனது. பத்து தலை ராவணனின் வாகனம். முன்மண்டபம் கடந்து அர்த்த மண்டபத்திற்குள் நுழையும் போது இடதுபுறம் 7 சுரங்களை அற்புதமாக ஒலிக்கும் அதிசய மணிக்கொத்து உள்ளது. கருவறையின் முன்புறம் கொடிமரம், பலிபீடம், நந்தி அமைந்துள்ளது. தன் இரு மனைவிகளுடன் சூரிய பகவான். கருவறையின் இடதுபுறம் நடராஜர் சபை உள்ளது. நடராஜர் சபைக்கு முன்புறம் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கரபாதரின் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளது. இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி நடனமாடும் நடராஜரின் அற்புத தரிசனம். ஆதி ரத்னேஸ்வரர் எனும் ஆடானைநாதரின் தரிசனம் காண்போம். கையளவே அளவுள்ள மிகச்சிறிய லிங்கம். ஒவ்வொரு மாசி மாதத்திலும் கிழக்கு நோக்கி காட்சி தரும் மூலவரின் மீது சூரிய ஒளி படுகிறது. அறுபத்தி 63 நாயன்மார்களின் சிலைகளும் இங்கு வரிசையாக நிறுவப்பட்டுள்ளது. தென்முகக் கடவுளாம் ஆலமர் செல்வனின் அழகிய தரிசனம். அகழி போன்று அமைக்கப்பட்டுள்ள கருவறையின் வெளிப்புறம் இருக்கும் சிற்ப வேலைப்பாடு பிரமிப்பூட்டுகிறது. கொடுங்கை போன்ற அமைப்பு. கருவறையின் பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜர். சக்தி வேலை வலக்கையிலும் சேவற்கொடியை இடதுகையிலும் பிடித்து கொண்டு வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முருகப்பெருமான். அருணகிரிநாதர் தனது தல யாத்திரையின் போது இம்முருகனை வழிபட்டு திருப்புகழ் பாடியிருக்கிறார். அவர் பாடிய திருப்புகழ் தேவசேனாபதிக்கு அரோகரா. பூணாறு முட்டினியுமானாக வித்த உடலூதாரி பட்டளுய உயிர் போனார் கூறார் குவித்து வர ஆவாவென குறுகி ஓயா முழக்கமெழ அழுதோய.
நானாவித சிவிகை மேலே கிடத்தியது நாராதெடுத்தடவி எரியூடே. நானாமல் வைத்து விட நீராமே நிப்பிறவி நாடாதென குணருள் உரிவாயே. மானாக துத்தி முடி மீதே நிறுத்தமிடு மாயோனு மட்டொழுகு மலர் மீதே. வாழ்வாயிருக்கும் ஒரு வேதாவும் எட்டி செய்யும் வானோரு மட்டகுலகிரியாவும். ஆனாவரக்கருடன் வானார் விளைக்க வருமாளாள முற்றவமுதயில்வோமும். ஆசாரபக்தியுடன் ஞானாக மத்தையருள் ஆடானை நித்த முறை பெருமாளே. ஆடானை நித்த முறை பெருமாளே. இக்கோயிலின் மற்றுமொரு அதிசயமாக கல்லால் வடிக்கப்பட்ட வில்வ மரத்தின் முன்னிருக்கும் லிங்கத்தை வில்வ மூலர் என்று வழிபடுகிறார்கள். மன தைரியம் தரும் பைரவமூர்த்தி. சூரியனைப் போலவே சந்திரனும் தன்னிரு மனைவிகளுடன் இங்கு காட்சி தருகிறார். சந்திரனுக்கு அருகில் சனீஸ்வரர் தனி சனீஸ்வரராக அருள் புரிகிறார். கோயில் நந்தவனத்தில் பல்வேறு வகையான மூலிகை செடிகள் இருக்கின்றன. இங்கு சிநேகவள்ளி அம்மன் தனிச்சன்னதியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். தன் குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட தாய் என்ற பொருள்படும்படி அம்மனுக்கு தமிழில் அம்பாயிரவள்ளி என்று பெயர். நின்ற நிலையில் அருளும் அம்மனின் அருட்தோற்றம். திரு ஞானசம்பந்தர் ஆடானைநாதரை போற்றி பாடிய தேவார பதிகம் இரண்டாம் திருமுறையில் 112வது பாடலாக வருகிறது. மாதோர் கூறுகந்தேர தேரிய ஆதியானுரையாடானை போதினார் புனைந்தேத்து வார்தமை வாதியாவினை மாயுமே. வாடல் வெண்டலை அங்கு ஏந்தி நின்றாடலானுரையாடானை தோடுலாமல தூவி கைதொழ வீடும் நுங்கள் வினைகளே. மங்கை கூறினன் மான்மரியுடை அங்கையானுரையாடானை தங்கையால் தொழுதேத்த வல்லவர் மங்கு நோய் பிணி மாயுமே. இது கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கும் சூரிய தீர்த்தம். வாழ்க வளமுடன்.